Now we have come to the important session in our CME. Every month, on behalf of Kodambakkam branch, we choose a legendary figure and a doyen in the field of medical fraternity to honor them and greet them. For this month, we are going to honor Professor A. Sundaram. To honor Professor A. Sundaram, I invite a national and international speaker, Dr. Elilarishan, to say a few words about him. Over to Elilarishan, sir. Thank you, sir. International la kadaiyathu, sir. You are international. Sir. Professor, because I'm just in a very casual dress, I didn't want to. Sorry. நானும் தான் கேஷுவல் ட்ரெஸ்ல இருந்தேன். நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல ஆபீஸ்ல எப்படி இருக்கு சார். இருக்கு சார், அழகா இருக்கு சார். Just came from you're handsome sir. No, I just came from outside, so bit of sir, it's a great pleasure to have this kind of occasion where we have eminent teachers with us, and we are able to recognize, and you know, we are able to bring them to this platform and honor them. I am so happy that today we see at least three of our teachers, my teachers, sir, Dr. Selvam. I am looking at Dr. Selvam, my teachers, and I think my teacher, when I say Ruben, Chowdappa, Sridhar, all of us. Dr. Lakshminarayanan is here, he's our teacher. Dr. CMK Reddy is there, he's our teacher. So I'm so happy, and although we did not study directly under Professor Sundaram, Professor Sundaram has been a very silent, soft teacher. One of the softest person to approach. Great human being. Elimai aanavar. Yelbaga palagakoodiyavar. Avar paari oru MMC la padichu, MMC la yaaru PG pannalum avarude class ketirukkanum. Oral antidiabetes. Avarum Professor Haridharan rendu perum pesuradhu ketirundha oral hypoglycemic agents pathi therinjikittom. அந்த காலத்துல ப்ரொஃபசர் சேஷையா பெரிய எல்லா கிளாஸும் எடுக்க மாட்டார். இவங்க ரெண்டு பேரும் எடுப்பாங்க எல்லா கிளாஸும். ஸோ வி ஹவ் நான் எம்டி பண்ணும்போது அவர்கிட்ட இருந்தா படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமும் ஆஃப்டர் தட் ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லிசன் டு ஹிஸ் லெக்சர்ஸ் வென் ஐ வாஸ் இன் யூஎஸ்வி. ஐ ஹேட் கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித் ஹிம். இன்ஃபேக்ட் வி ஆர் லேட் டு கிவ் திஸ் அவார்டு டு ப்ரொஃபசர் சுந்தரம். ப்ரொஃபசர் சுந்தரம் ஹேட் already received the best teacher award. He has received he has been teaching diabetes for the last 40 years, and you know, everybody who is a diabetologist today will know Professor Sundaram, you know, because he was the first assistant professor under Professor Seshaya when diabetes department was started, right? And and from then onwards he had been there for 40 long years in the field of diabetology, and he is still teaching. இப்போ அவர் சொல்லு ரொம்ப எளிமையா அழகா சொல்லி கொடுக்கிறவர். அவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ் கிவன் டு ஹிம், அண்ட் ஹி ஹஸ் ரிசீவ்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃப்ரம் கேஎம்சி ஆல்ரெடி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ ஆல்ரெடி அவர் நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் வெரி வெல் நோன் பர்சன். ஐஎம்ஏ கோடம்பாக்கத்தில் அவர் மெம்பராக இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை. அதுக்கு நன்றி, அதுக்கு தேங்க்ஸ். வி ஷுட் கிரேட்ஃபுல்லி ரிமெம்பர் அவர் மென்டர், அவர் ஃபார்மர் ஹூம் வி கெனாட் அஃபோர்ட் டு மிஸ் இன் எனி மீட்டிங் நாட் டு மென்ஷன் ஹிஸ் நேம், டாக்டர் எஸ் சந்திரசேகரன். அவர் தான் இவரும் வர்றதுக்கு இங்கே இவ்வளோ ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது அவர் தான். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமா ப்ரொஃபசர் சுந்தரத்தை பத்தி சொல்லணும்னா, இன்சுலின், அந்த காலத்துல இந்த டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் இல்லாத பட்ட கஷ்ட காலத்துல இவர் வந்து அந்த அடித்தட்டு மக்களுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ இன்சுலின் கவர்மெண்ட் கிட்ட போராடி வாங்கி கொடுத்து ஃப்ரீ இன்சுலின் ஒரு ஜிஓவே போட்டு ஃபர்ஸ்ட். ஐ திங்க் நான் தப்பா சொல்லலன்னா, தப்பா சொன்னா ப்ரொஃபசர் டீச்சர் திட்டுவார் என்ன. ஐ திங்க் அப்ப யாருமே இந்தியாவில கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இவர் தான் ஃபைட் பண்ணி ஜிஓ போட்டு அந்த எல்லா ஏழைகளுக்கும் ஃப்ரீயா இன்சுலின் டிஸ்பென்சிங் பண்ணாங்க. ஸோ அவர்
அப்புறம் அங்க ஆரம்பிச்சது அது இப்ப வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரீ டயபெட்டிக் மெடிக்கல்ஸ் மெடிக்கேஷன்ஸும் ஃப்ரீ ஆயிட்டு கிட்டத்தட்ட கேஎம்சியில போனா இன்சுலின் கிடைக்கும் எல்லா மருந்தும் கிடைக்கும்ன்றதுக்கு காரணமாக இருந்த முதல் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு தப்பா இருந்தா சார் மன்னிச்சுக்கோங்க. ப்ரொஃபசர் சுந்தரம் சார் அவர் வந்து நிறைய புஸ்தகங்கள் வேற எழுதியிருக்காரு, நிறைய சின்ன 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 அழகழகான இன்சுலின் பத்தியும் டயபெட்டிஸ் பத்தியும் எல்லாம் வந்து சின்ன அழகா எல்லாம் சின்ன எளிமையாக புரிந்து கொள்வது வசதியாக நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி ஹஸ் ரிட்டன் இன் சிம்பிள் இங்கிலீஷ் அண்ட் சிம்பிள் தமிழ். தமிழ்ல நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு, நல்ல தமிழ் ஆர்வம் இவருடைய. நான் தமிழ் பேச்செல்லாம் கூட கேட்டிருக்கேன், அது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். இது மாதிரி ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் நம்மளுடைய இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க இருக்கிற திசைக்கும் அவங்களுக்கு நாங்க பேக் பெஞ்சர்ஸ் சொன்னாரு இவரு நம்ம பிரசிடென்ட் சாரு. நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு அவங்க இருக்கிற திசைக்கும் வணக்கம், அவங்களுக்கும் வணக்கம். லட்சுமி நாராயண் சார் வந்து இருந்து நீங்களும் பார்த்திருந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்க. சுந்தரம் சார் இந்த பிரசிடென்ட் கிட்ட ஐ ஹேண்ட் இட் ஓவர் ஃபார் ஹிம் டு ரீட் தி பிளாக் அண்ட் அனௌன்ஸ் தி அவார்டு. பிரசிடென்ட் சார். எஸ் சார், தேங்க் யூ வெரி மச். Thank you for the wonderful introduction. I will now share my screen to read out the plaque which has been prepared by the IMA Kodambakkam to be awarded to Professor Sundaram. Lifetime Achievement Award on this date, the 27th of September 2020. This citation is awarded to Dr. A. Sundaram for outstanding contribution to society in the field of medicine. A medical graduate from Stanley Medical College, was born in 1946 and awarded MBBS in 1970, MD in medicine from Madras Medical College in 79. He studied and graduated under the able guidance of Professor M. Viswanathan and Professor Sam G.P. Moses. A retired professor and head of the Department of Diabetology, Kilpak Medical College and Tagore Medical College, joined Tamil Nadu Medical Services in 1971 and has 40 years of rich teaching experience. He serves as a course director for training healthcare professionals in diabetology at Coimbatore Diabetes Foundation from 2006. A proud recipient of Lifetime Achievement Award from Dr. MGR University and Kilpak Medical College, he has authored many books like Diabetes Time and Insulin Therapy in Diabetes. He was instrumental in providing free insulin to juvenile diabetes and started the first diabetes course for the nurses and diabetes preventive foot care clinic in Kilpak Medical College. A life member of API, RSSDI and IMA Chennai Kodambakkam branch. We, the president and members of Indian Medical Association, Chennai Kodambakkam branch, feel proud to honor a doyen in the medical field. Congratulations, sir. Sir, can we talk something? Yes, sir. You are. Sir, you are the hero. நீங்க சொல்றது நீங்க வேணா அவருடைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க சார். சரி சரி, ஓகே ஓகே. Professor Sundaram, incidentally, I am now in Tagore Medical College heading the Department of Neurosurgery. Welcome, welcome. Please give a few words, sir, Professor Sundaram. At the outset, I would like to thank my professors and all students who are present here. I would like to dedicate this award to doctors, nurses and paramedics who have lost their life in COVID period, the so-called COVID warriors. I think it will be an appropriate on behalf of IMA Kodambakkam, we have to do that. Why I chose the teaching profession? When I was in 7th standard at Bode High School, Kaveripattanam, Krishnagiri district, on a day I saw in Hindu newspaper, two photographs. President of India has visited Madras. He was to unveil the statue of Thiruvalluvar. He was on the stage. Suddenly, leaving the protocol, he came down to the first row, in which a 90-year-old
95-year-old man was sitting. This man, president, went and touched his feet and paid lot and said namaskaram to him. This I saw when I was a student, and that imbibed me into teaching profession. When I joined medical course, I thought, can I continue in teaching profession or treating patients? I thought I can do both. And I did that for so many years. Then later, I thought whether I have chosen a correct profession or not. Then again, one message came in WhatsApp, in which President Radhakrishnan was addressing students of Cambridge University or Oxford University. And then the students asked him, one of the students wittily asked him, what's the difference between the teacher and a train driver? It was ridiculing him, actually. The brilliant reply came from him was this: the train driver minds the train, whereas the teacher trains the minds of his students. A beautiful reply, without any hesitation, it came immediately. So I thought I've chosen a correct profession, and I did to the best of my knowledge, teaching. Or now today we call it as facilitators. And I would like to tell you only about 5 tips for diabetes. You must change the word diabetes mellitus. Nobody understands. It is a blood vessel sugar disease. What people say, I've got sugar. They forget the blood vessel. All the problems arise because of micro and macro vascular. So diabetes is a blood vessel sugar disease. Then if you look at the drugs that are available today, can divide them into 2 groups according to me. One, majority of the drugs that's available today will push the glucose into the cells, whereas only SGLT2 will push the glucose into the urine. So when it enters into the cell, it causes all the problems. So while treating a diabetic, you must tell him how to control diabetes, why exercise is important. When you do exercise, don't say your blood sugar will come down. That is known by reducing food and doing exercise. By doing exercise, the sugar present in the blood vessel will move into the muscles for action, for energy and other things. That's number 2. Then I always carry 100 rupees, 100 rupees and 50 rupees. That is 150 rupees. 100 rupees blood sugar value before each meal, that we are not stressing. Before each meal, it should be around 100. After each meal, it should be 150. And how many days per week? It is 7 days per week. So HbA1c should be less than 7. This will safeguard the blood vessels. That is how about controlling HbA1c. You must tell number of days per week. All patients, give them education in the form of a table. A table has got 4 legs. The first leg is diet. The second leg is exercise. Third leg is drugs. Fourth one is insulin. But the 4 legs cannot constitute a table. On top of the table is the table top. This is meant for continuous education and continuous monitoring. All the things are important. When you follow diet and meal plan, 70% of blood sugars can be reduced. Your drugs reduce only 30% of the blood sugar or insulin will reduce 30% only constantly. So education and education. You have diet, D-I-E-T, D for drugs and diet, I for insulin, E for education and exercise, M for meals and medicines. And everything must be done within time, T-I-M. T stands for timely test, I stands for insulin injection, E for education and exercise, E for education and exercise, M for meals and medicines.
In diet, if you remove tea, that test you are not doing, you will die early. That is what we see. In time, if you remove education, the word becomes timid. It has no meaning. So diet and time are very, very important. That constitutes the entire treatment in a simple way. And I'm thankful to all the members of IMA for choosing me. IMA Kodambakkam choosing its own son. இன்ற பொழுதின் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று போல நீங்கள் அனைவரும் என்னை தேர்ந்தெடுத்து இந்த அவார்ட் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி சார். லட்சுமி நாயர் சார், you want to say something? First, the outset, I should congratulate Dr. Sundaram, one of my good friends. Thank you. And he deserves this this honor from IMA Kodambakkam. Apart from a good friend, he's a very good teacher, not only to the students, but to the patient. That's what we always adore him. Patient's teaching. He is very much interested in patient teaching about the diet and the lifestyle modification. He made it very simple, very few abbreviations he told, and he explained very nicely how to control the diabetes. So the layman is very much impressed by his talk. And I still remember one of his books, Sakkarai Mani. I think it's an old edition. Yes, he has not again published it. And it has a lot of vital facts about diabetes. It is still valid. So I congratulate my friend on this for his good gesture. And long live Dr. Sundaram. பன்னீர்செல்வம் Sir, meaning, sir, we are happy and proud that I am the proud student of Dr. Sundaram during 1989, almost 31 years before. So he taught us diabetes, especially Dr. Ashirvadam's son from Madurai. He was a professor of his son, surgical professor of his son, himself, myself, and now Priyandavar, who is in the Vamandurai Medical College. We are all student of Dr. Sundaram. And one of his student, our best friend, Dr. Sagar, who established Coimbatore Diabetes Foundation. There also, sir, went and educated doctors as well as patients. And I learned conducting camps from Dr. Sundaram only. After that, I might have conducted more than 500 camps. During those our PG days, he used to take us for all the diabetes reduction camps. Not only camps, he will not leave us in the ward up to 9 p.m. night. So we have to make rounds. And he only taught us self-monitoring of blood glucose. At the time only the meters started getting introduced. So he only taught us all those things. So I feel happy and proud to get associated with him today also. 400 meeting, that is meeting 400, Dr. Sandrasagar made us to meet in the same platform, Kodambakkam IMA platform. Now also Dr. Elarasan, Dr. Bhupati, and made us to meet again in the 452 meeting of IMA also. So in that way also, I feel happy and proud. We are meeting again. We both are meeting again after 52 meetings. After 52 meetings from the 400. Thank you. Thank you, sir. So sir, service will still continuing for all of us. And sir was, as he pointed out, and in the introduction also pointed out, he kept one play card in the MMC. Type 1 diabetes children la apdi insulin engalukku venum appdinu solli naanga pg pannum bodhu la andha photo paathirundha romba kashtama irundhu myself Dr. Sundaram and Dr. K. Rajendran, we all three fought with the government along with Dr. U. Muhammad. Then we got the GO in 98. As somebody pointed out, India was the SR, our ALSN pointed out, in India Tamil Nadu is the first state to give free insulin. Till now, we are giving free insulin and even free tablet also for all our type 1 diabetic. None of the type 1 diabetic in Tamil Nadu dying due to lack of insulin. Probably the given insulin, they might have not taken. But we are giving free insulin by all forms.
all type 1 diabetics are getting free insulin in Tamil Nadu. If anyone of your type 1 diabetic need insulin, kindly contact us or kindly contact me. Here we are here to help them to give free insulin. Thank you. Thank you, sir. Tamil Nadu is the forerunner of many, many programs. One such a program is giving a free insulin under the guidance of...